Hello friends, welcome to our channel Eating Chatting. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூரத் ஸ்பெஷல் கொக்கோ ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சூரத் ஃபேமஸ் கொக்கோ ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொக்கோ பவுடரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம இந்த பாலை வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாலை வந்து ஹீட் பண்ண வச்சுக்கிட்டோம். இனி இதனால் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு சீனி சேர்த்துடலாம். சீனி வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து சேர்க்குற நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம். சுகர் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கார்ன்ஃப்ளாரும் கொக்கோ பொடியும் ஆட் பண்ணி வச்சுருந்தது இருந்தால் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இனி இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இனி என்ன பண்ணணும்னா நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 60 கிராம் ஆஃப் டார்க் சாக்லேட். இது வந்து காமன் சாக்லேட் கடைகளில் கிடைக்குது. இதை வந்து இதில் எப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்து கொடுங்க. இது கொஞ்சம் இது கரைகிறது வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம இனி என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி வந்ததும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இனி நம்ம ஆற வச்சதும் ரொம்ப திக்காயிரும். அதனால் இந்த மாதிரி பருவத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல்டவுன் ஆகட்டும். இதில் இப்போ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஊற்றிக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து கொக்கோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுலேயும் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடுவோம். 2 கப் ரெடி பண்ணுறதுக்கு தான். இப்போ இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நிறைய ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு நல்ல ஐஸ் க்யூப்ஸை க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுலேயும் இதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி 2 தடவை இது பண்ணி கொடுத்தா போதும். பாருங்க சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. 2 கப் நம்ம கோகோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 1 கப்பு கூட ரெடி பண்ணலாம். 1/2 லிட்டர் மில்கில் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.